முன்னதாக ஏகப்பட்ட சர்வதேச விருதுகள் பிரம்மாண்ட அளவில் நடைபெற்று வருகின்றன. கோல்டன் குளோப் விருது விழாவில் இரு விருதுகளை RRR திரைப்படம் பாடலுக்காக வென்ற நிலையில் ஆஸ்கர் நாமினேஷனில் நாட்டுக்குத்து பாடல் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற ஹாலிவுட் கிரிட்டிக்ஸ் அசோசியேஷன் விருது விழாவில் சிறந்த ஸ்டண்ட் மற்றும் சிறந்த சர்வதேச திரைப்படம், சிறந்த பாடல் மற்றும் சிறந்த ஆக்ஷன் திரைப்படம் என 4 விருதுகளை ராஜமௌலியின் RRR திரைப்படம் தட்டி தூக்கியுள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆஸ்கர் விருது விழா முடிந்த பின்னர்தான் ராஜமௌலி தனது டீமுடன் ஹைதராபாத் திரும்ப உள்ளார். ஆஸ்கர் விருது விழாவில் 24 பிரிவுகளுக்கு விருது வழங்கப்படும் நிலையில் சிறந்த சண்டை பயிற்சிக்கான விருது பிரிவை ஆஸ்கரில் இல்லை. ஆனால் ஹாலிவுட் கிரிட்டிக்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இந்த விருது விழாவில் சிறந்த சண்டை பயிற்சிக்கான பிரிவு உள்ளது. அந்த பிரிவில் பல ஹாலிவுட் படங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு RRR திரைப்படம் விருதை கைப்பற்றியுள்ளது. வரும் மார்ச் 13 இந்திய நேரப்படி அதிகாலை 5:30 ஆரம்பமாக உள்ள ஆஸ்கர் விருது விழாவில் ஒரு பிரிவில் நாமினேட் ஆகியுள்ள RRR படத்தின் நாட்டுக்குத்து பாடல் வெற்றி பெற்றால் இசையமைப்பாளர் கீரவாணி மற்றும் பாடலாசிரியர் சந்திரபோஸுக்கு ஆஸ்கர் விருது கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் வக்காண்டா ஃபாரெவர் பாடல் மட்டுமே RRR நாட்டுக்குத்து பாடலுக்கு கடும் போட்டியாக உள்ளதாக கூறுகின்றனர். முன்னதாக ஏகப்பட்ட சர்வதேச விருதுகள் பிரம்மாண்ட அளவில் நடைபெற்று வருகின்றன. கோல்டன் குளோப் விருது விழாவில் இரு விருதுகளை RRR திரைப்படம் பாடலுக்காக வென்ற நிலையில் ஆஸ்கர் நாமினேஷனில் நாட்டுக்குத்து பாடல் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற ஹாலிவுட் கிரிட்டிக்ஸ் அசோசியேஷன் விருது விழாவில் சிறந்த ஸ்டண்ட் மற்றும் சிறந்த சர்வதேச திரைப்படம், சிறந்த பாடல் மற்றும் சிறந்த ஆக்ஷன் திரைப்படம் என 4 விருதுகளை ராஜமௌலியின் RRR திரைப்படம் தட்டி தூக்கியுள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆஸ்கர் விருது விழா முடிந்த பின்னர்தான் ராஜமௌலி தனது டீமுடன் ஹைதராபாத் திரும்ப உள்ளார். ஆஸ்கர் விருது விழாவில் 24 பிரிவுகளுக்கு விருது வழங்கப்படும் நிலையில் சிறந்த சண்டை பயிற்சிக்கான விருது பிரிவை ஆஸ்கரில் இல்லை. ஆனால் ஹாலிவுட் கிரிட்டிக்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இந்த விருது விழாவில் சிறந்த சண்டை பயிற்சிக்கான பிரிவு உள்ளது. அந்த பிரிவில் பல ஹாலிவுட் படங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு RRR திரைப்படம் விருதை கைப்பற்றியுள்ளது. வரும் மார்ச் 13 இந்திய நேரப்படி அதிகாலை 5:30 ஆரம்பமாக உள்ள ஆஸ்கர் விருது விழாவில் ஒரு பிரிவில் நாமினேட் ஆகியுள்ள RRR படத்தின் நாட்டுக்குத்து பாடல் வெற்றி பெற்றால் இசையமைப்பாளர் கீரவாணி மற்றும் பாடலாசிரியர் சந்திரபோஸுக்கு ஆஸ்கர் விருது கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் வக்காண்டா ஃபாரெவர் பாடல் மட்டுமே RRR நாட்டுக்குத்து பாடலுக்கு கடும் போட்டியாக உள்ளதாக கூறுகின்றனர்.
முன்னதாக ஏகப்பட்ட சர்வதேச விருதுகள் பிரம்மாண்ட அளவில் நடைபெற்று வருகின்றன. கோல்டன் குளோப் விருது விழாவில் இரு விருதுகளை RRR திரைப்படம் பாடலுக்காக வென்ற நிலையில் ஆஸ்கர் நாமினேஷனில் நாட்டுக்குத்து பாடல் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற ஹாலிவுட் கிரிட்டிக்ஸ் அசோசியேஷன் விருது விழாவில் சிறந்த ஸ்டண்ட் மற்றும் சிறந்த சர்வதேச திரைப்படம், சிறந்த பாடல் மற்றும் சிறந்த ஆக்ஷன் திரைப்படம் என 4 விருதுகளை ராஜமௌலியின் RRR திரைப்படம் தட்டி தூக்கியுள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆஸ்கர் விருது விழா முடிந்த பின்னர்தான் ராஜமௌலி தனது டீமுடன் ஹைதராபாத் திரும்ப உள்ளார். ஆஸ்கர் விருது விழாவில் 24 பிரிவுகளுக்கு விருது வழங்கப்படும் நிலையில் சிறந்த சண்டை பயிற்சிக்கான விருது பிரிவை ஆஸ்கரில் இல்லை. ஆனால் ஹாலிவுட் கிரிட்டிக்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இந்த விருது விழாவில் சிறந்த சண்டை பயிற்சிக்கான பிரிவு உள்ளது. அந்த பிரிவில் பல ஹாலிவுட் படங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு RRR திரைப்படம் விருதை கைப்பற்றியுள்ளது. வரும் மார்ச் 13 இந்திய நேரப்படி அதிகாலை 5:30 ஆரம்பமாக உள்ள ஆஸ்கர் விருது விழாவில் ஒரு பிரிவில் நாமினேட் ஆகியுள்ள RRR படத்தின் நாட்டுக்குத்து பாடல் வெற்றி பெற்றால் இசையமைப்பாளர் கீரவாணி மற்றும் பாடலாசிரியர் சந்திரபோஸுக்கு ஆஸ்கர் விருது கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் வகாண்டா ஃபாரெவர் பாடல் மட்டுமே RRR நாட்டுக்குத்து பாடலுக்கு கடும் போட்டியாக உள்ளதாக கூறுகின்றனர்.